साथियों, काशी के निर्माण में, काशी के विकास में भी तमिलनाडु ने अभूतपूर्व योगदान दिया है। तमिलनाडु में जन्मे डॉक्टर सर्वपल्ली राधाकृष्णन बीएचयू के पूर्व कुलपति थे। उनके योगदान को आज भी बीएचयू याद करता है। श्री राजेश्वर शास्त्री जैसे तमिल मूल के प्रसिद्ध वैदिक विद्वान काशी में रहे, उन्होंने रामघाट पर सांगवेद विद्यालय की स्थापना की। ऐसे ही पट्टाभिराम शास्त्री जी, जो कि हनुमान घाट में रहते थे, उन्हें भी काशी के लोग याद करते हैं। काशी ஐ நிர்மாணித்ததில் காசியின் வளர்ச்சியில் தமிழர்களின் பங்கு பல உள்ளது. எடுத்துக்காட்டாக சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டியின் வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றியுள்ளார். இதனை இன்றும் பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி நினைத்து பார்க்கிறது. இவர் மட்டுமல்ல, ராஜேஸ்வர் சாஸ்திரி என்பவர் ராம்காட் பகுதியில் ஒரு சாமவேத பாடசாலை நிறுவி இங்கே வேதம் வளர துணை புரிந்திருக்கிறார். மேலும் பட்டாபிராம் சாஸ்திரி என்பவர் ஹனுமான்காட் பகுதியில் வாழ்ந்து அங்கே ஒரு திருக்கோவிலையும் நிர்மாணித்திருக்கிறார். ஆப் காசி பிரமண் கரேங்கே தோ தேகேங்கே கி ஹரிச்சந்திர காட் பர் காசி காம் கோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் மந்திர் ஹை, ஜோ கி எக் தமிழியன் மந்திர் ஹை. केदार घाट पर भी 200 वर्ष पुराना कुमार स्वामी मठ है तथा मार्केंडेय आश्रम है। यहाँ हनुमान घाट और केदार घाट के आसपास बड़ी संख्या में तमिलनाडु के लोग रहते हैं, जिन्होंने पीढ़ियों से काशी के लिए अभूतपूर्व योगदान दिए हैं। இங்க நீங்கள் காசி நகரை சுற்றி பார்க்க இருக்கிறீர்கள். ஹரிச்சந்திர காட் என்கின்ற அந்த படித்துறைக்கு அருகிலே காசி காமகோட்டீஸ்வர் பஞ்சாயத்தன் திருக்கோயில் அமைந்திருக்கிறது. அதனை பார்ப்பீர்கள். இது தமிழ்நாட்டின் ஒரு பண்பாட்டை காட்டுகின்ற ஒரு கோயில். அதுபோலவே கேதார்காட் பகுதியில் 200 வருண்ட பழமையான குமாரசாமி மடமும் மார்க்கண்டேய ஆசிரமும் இருக்கிறது. ஹனுமான்காட் பகுதியில் தமிழ்நாட்டை சேர்ந்த பலர் வசிக்கிறார்கள். இவற்றையெல்லாம் நீங்கள் இந்த காசியை சுற்றி பார்க்கும் போது பார்ப்பீர்கள். தமிழ்நாடு எக் ஓர் மகான் விபூதி மகான் கவி ஸ்ரீ சுப்பிரமணியம் பாரதி ஜி, ஜோ கி மகான் சுதந்திரதா சேனானி பி தே, வோ பி கித்தனை சமய தக் காசி மே ரஹே. யஹி மிஷன் காலேஜ் ஆர் ஜெயநாராயண் காலேஜ் மே उन्होंने पढ़ाई की थी। काशी से वो ऐसे जुड़े कि काशी उनका हिस्सा बन गई। कहते हैं कि अपनी पॉपुलर मूछें भी उन्होंने यही रखी थी। ऐसे कितने ही व्यक्तित्वों ने, कितनी ही परंपराओं ने, कितनी ही आस्थाओं ने काशी और तमिलनाडु को राष्ट्रीय एकता के सूत्र से जोड़कर रखा है। अब बीएचयू ने सुब्रमण्यम भारती के नाम से चेयर की स्थापना करके अपना गौरव और बढ़ाया है। தமிழ்நாட்டை சேர்ந்த மற்றொரு மிகவும் முக்கியமான நபர் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் இங்கே காசியிலே வாழ்ந்திருக்கிறார். பல ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கிறார். அவர் இங்கே மிஷன் கல்லூரியிலும் ஜெயநாராயண் கல்லூரியிலும் படித்திருக்கிறார். காசியிலேதான் அவர் தன்னுடைய முறுக்கு மீசையை வைக்க ஆரம்பித்தார் என்று சொல்லுகிறார்கள். நம்முடைய பனாரஸ் இந்து யூனிவர்சிட்டி பாரதியார் இருக்கை என்ற ஒரு இருக்கையை ஏற்படுத்தி பாரதியாரையும் தமிழையும் சிறப்பிக்கவிருக்கிறது. சாத்தியம், காசி தமிழ் சங்கமம் கை ஆயோஜன் தப் ஹோ ரஹா ஹை ஜப் பாரத் நே அப்னி ஆஜாதி கே அம்ருத் கால் மே பிரவேஷ் கியா ஹை. அம்ருத் கால் மே ஹமாரே சங்கல்ப பூரே தேஷ் கி ஏக்தா ஔர் ஏக்ஜுட் பிரயாஸோ சே பூரே ஹோங்கே. भारत वो राष्ट्र है जिसने हजारों वर्षों से संभो मनासी जानताम के मंत्र से एक दूसरे के मनों को जानते हुए, सम्मान करते हुए स्वाभाविक सांस्कृतिक एकता को जिया है। काश्मीर काशी तमिल संगमम என்ற இந்த நிகழ்ச்சி சுதந்திரத்தின் அமிர்த காலமான இந்த தொடக்க காலத்தில் நடைபெறுகிறது. நம்முடைய நாட்டில்
சம்போ மனசி ஜான்தாம் என்ற ஒரு பழமொழி உண்டு. இதன் பொருள் என்னவென்றால், ஒருவருக்கொருவர் மனதை புரிந்து கொண்டு நடக்க வேண்டும் என்பதுதான் இந்த காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி இதைத்தான் வெளிப்படுத்துகிறது. ஹமாரே தேஷ் மே சுபே உட்கர் சௌராஷ்டிரே சோமநாதம் சே லேகர் சேது பந்தே து ராமேஷம் தக் 12 ஜோதிர்லிங்கோ கே ஸ்மரண் கி பரம்பரா ஹை. ஹம் தேஷ் கி ஆத்யாத்மிக ஏக்தா கோ யாத் கர்கே ஹமாரா தின் ஷுரு கர்தே ஹை. हम स्नान करते समय, पूजा करते समय भी मंत्र पढ़ते हैं, गंगे च यमुने चैव गोदावरी सरस्वती नर्मदे सिंधु कावेरी जले अस्मिन् सन्निधिं कुरु. अर्थात गंगा यमुना से लेकर गोदावरी और कावेरी तक सभी नदियां हमारे जल में निवास करें, यानी हम पूरे भारत की नदियों में स्नान करने की भावना करते हैं. नाम कालयिल एलुंददुम சொல்லுகின்ற ஒரு மந்திர ஸ்லோகம் என்னவென்றால், சௌராஷ்டிரே சோமநாதம் என்பதிலிருந்து தொடங்கி சேதுபந்தேது ராமேஸ்வர் என்ற அந்த 12 ஜோதிர்லிங்கங்களை பற்றி நாம் சொல்லி அவற்றை மனதிலே நினைத்து நம்முடைய நாளை தொடங்குகிறோம். இவ்வாறு தேச ஒற்றுமை உணர்வை தூண்டுகின்ற அந்த ஒரு ஸ்லோகத்தோடு தான் நமது நாள் தொடங்குகிறது. அது மட்டுமல்ல, பூஜை செய்யும் போதும் குளிக்கும் போதும் கங்கேஜ யமுனே தெய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் தன்னிரும் குரு என்கின்ற மந்திரத்தை சொல்லுகிறோம். இதன் பொருள் என்னவென்றால், கங்கை யமுனை கோதாவரி காவேரி போன்ற அந்த புனித நதிகளின் ஆசீர்வாதங்கள், அதிலே குளித்த புண்ணியம் நமக்கு கிடைக்கட்டும் என்பதாகும். இவ்வாறு தேச ஒற்றுமை என்பதைத்தான் இந்த மந்திரங்கள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்றன. हमें आजादी के बाद हजारों वर्षों की इस परंपरा को, इस विरासत को मजबूत करना था, इस देश का एकता सूत्र बनाना था, लेकिन दुर्भाग्य से इसके लिए बहुत प्रयास नहीं किए गए. काशी तमिल संगमम आज इस संकल्प के लिए एक प्लेटफॉर्म बनेगा. ये हमें हमारे इस कर्तव्यों का बोध कराएगा और राष्ट्रीय एकता को मजबूत करने के लिए ऊर्जा देगा. சுதந்திரம்.